வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்க டிஜி. இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, புதுசா ரிலீஸ் ஆன ஸ்கேனர் பஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பண்ணுங்க. அது முன்னாடி ஜெட் ஆஸ்னு ஒரு ஆப் இருக்கு, முதல்ல அன்ஸ்டால் பண்ணி அப்படி டவுன்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கூகுள் டிரைவ் கொடுத்துருப்பீங்க, அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண முதல்ல இந்த கூகுள் டிரைவ்ல இருந்து உங்கள் இமெயில் கேட்கும். இதுங்க உங்கள் சரியான இமெயில் கொடுத்துட்டு ஒரு டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ண முதல்ல ஒரு மூணு டாட்ஸ் காமிக்கும். டே கீழே வந்தீங்கன்னா ஒரு டவுன்லோடு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ண முதல்ல அது வந்து ஃபைல் மேனேஜர் சேவ் ஆயிடும். வாங்க ஃபைல் மேனேஜர் போய் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக நான் தெரியிறதுக்காக நான் கீழே வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம கட் பண்ணி கொடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, ஸ்கேனர் பஸ் மோட்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. இப்போ கட்டுன்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம பேஸ் பண்ண போகிறோம். எதில் போயிடணும், மோட்ஸில் போய் பேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பஸ்ஸஸ் ஐடின்னு ஒரு ஃபைல் இருக்கும். நீங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணிக்க போகிறீங்க. கிளிக் பண்ணு மோட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே தான் நீங்கள் பேச பண்ண போகிறீங்க. இப்போ பேஸ் பண்ணிக்கலாம். பேஸ் பண்ணும் போதில் இப்போ வாங்க ஒரு இப்போ நம்ம கிளைமருக்கு போய்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ கரஸில் போய் லெஃப்ட் ஆரோ மார்க்கில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறத ஸ்கேனாக முடிச்சு இப்போ சுற்றி முடிச்சு உனக்கு காமிக்கிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா நினைக்கிறேன். ஒரு ஃப்ரீ மோடில் போய் கண்டினியூஷன் ஆப்ஷன் இருக்கும். இப்போ கரஸில் போய் இப்போ சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓ வா, சும்மையாக செம்மையாக இருக்குது. பார்க்கலாம், ஈட்ரக் சிமெண்ட் மாதிரி உள்ளேயும் நல்லா செம்மையாக இருக்கலாம். ஒரு ஹெச்டி வியூவர்ஸ் மாதிரி காமிக்குது. இந்த ஸ்கேனாக வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் லாங் ட்ரைவில் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சுற்றி பார்க்கல செம்மையாக சொல்லலாம். உள்ள சீட்டெலாம் பட்டை கலப்புன்னு சொல்லலாம். மோட்ஸ் ரொம்ப செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட நாங்கள் புதுசாக ரிலீஸ் பண்ண தமிழ் க்ரீன் பஸ்ஸும் அதோட தமிழ்நாட்டு உள்ள அதிகமான பேருந்துகளும் இதில் இடைப்படும். பாதிலாம் ஃப்ரீ மோட்ஸும் அண்டு பே மோடும் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ சம் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இதில் லிமிட்டட் ஸ்பீடுன்னு எவ்வளோன்னு தெரியல. கொஞ்சம் வேகமாக தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோக்கு வேகமாக போனதில் இது ஸ்கிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதோடய பிரேக் வந்து நல்லா பிரேக் பிடிக்கும் சொல்கிறாங்க. சமையல் லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். அது உள்ளுக்கெலாம் டிரைவிங் சீட்டு ஸ்டீரிங்ஸு கொஞ்சம் அட்டகாசமாகவே சொல்லலாம். ஒரு நல்லாவே ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா வியூவர்ஸ் எப்படி நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, பஸ் ஓட்டுறக்கு மாதிரி ஈரோட்ரக் சிமிலேட்டர் ஓட்டுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. கண்டிப்பாக இது வாங்கி பாருங்கள். கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா ஒரு நல்ல லுக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்கேனாக பஸ்ஸு, இந்த பஸ்ஸு நல்லாவே பிரேக் பிடிக்கும்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும், அதோட ஸ்டைலிஷு அண்ட் ஃபேண்டாஸ்டிக் சொல்லலாம். பார்த்தீங்களா கிவர்ஸ், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஒரு முன்னாடி பார்க்கறதுக்கு ஒரு முறைக்கிற தன்மை மாதிரி இருக்குது. எதுவும் சுறாமே இல்லை, ஒரு எப்படியும் ஊஞ்சி பார்த்தா மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. அதோட டோரு இந்த நல்ல லுக்கே சொல்லலாம். ஒரு அட்டகாசமான ஃபீலிங்காக தான் இருக்குது. அச்சோ தெரியாமல் உட்காந்தால வெளி பின்னாடி ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா இந்த பஸ் மூலம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் பற்றி வீடியோஸில் போடுங்க. இன்னும் தொடாமல் இந்த வீடியோஸ் பாருங்கள். அதோட இன்னும் புதுசாக யூஸ் பண்ணுற தமிழ்நாடு க்ரீன் பஸ்ஸோ அது ப்ரோ மோட்ஸோ ஃப்ரீ மோட்ஸோ உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்லலாம். அது ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். பாய் பாய்.